தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தோழமை என்ற தொண்டு நிறுவனம் நடத்தி கொண்டு வருகின்ற திரு தேவனையன் அவர்கள். இவர் சிறந்த குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர், மனித உரிமை செயற்பாட்டாளர். வாங்க பேசலாம். உங்கள் குடும்பம், படிப்பு, பூர்வீகம் பற்றி சொல்லுங்கள். அடிப்படையில் நான் என்னுடைய ஊர் சொந்த ஊர் வந்து தந்தை பெரியார் மாவட்டம் என்று முன்பு அழைக்கப்பட்டு இப்பொழுது ஈரோடு மாவட்டம் அழைக்கப்படுகிறேன். அந்த மாவட்டத்தில் கோபி என்னுடைய சொந்த ஊர். என் அப்பா அம்மாவுடைய சொந்த ஊர் வந்து, அம்மாவுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் அடைக்கலாபுரம், அப்பா வந்து திருநெல்வேலி மாவட்டம், தற்போது தென்காசி மாவட்டமாக இருக்கிற குற்றாலம் பக்கத்தில் வல்லம் கிராமம். நான் படித்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோபி தான், ஈரோடு மாவட்டம் கோபி தான். அடிப்படையில் நான் அப்பா வந்து ஒரு தனித்தமிழ் பற்றாளர், தனித்தமிழ் செயற்பாட்டாளர், மரியாதைக்குரிய பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் ஐயா அவருடைய மகன். நான் வந்து பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் ஐயா வந்து வழியில் வழித்தோன்றல் சொல்லி எங்கள் வீட்டில் எல்லோரும் தனித்தமிழ் பேர் தான். என்னோடய பேர் தேவனே, பாவானருடைய பேரே தேவனேன்னு எங்கள் அண்ணா இந்த மறைமலை அடியில் ஐயாவோட பேர மறையரசு, அக்காவுக்கு வந்து பூமணி என்றும் பெரிய அண்ணாவுக்கு தமிழரசு என்று வைக்கப்பட்ட பேர். எங்கள் அப்பாவோட உண்மையான பேர் ராமசாமி, அவர் அரசு என்று பேர் மாற்றிட்டார். என்னுடைய இளம் படிப்பு முழுசும் கோபியிலையும், கல்லூரி வரைக்கும் கோபியில் தான் படித்தேன். எனக்கு பெருஞ்சித்தனார் தான் எனக்கு வந்து நிறைய உள்ள வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய கவிதைகளே என்னோடய அப்பா வந்து என்னோடய சின்ன வயசுலே, அதுக்கான காரணம் இந்த சமூக செயற்பாட்டுக்கான என்னோடய வித்தே அப்பா தான். அப்போவுமே வந்து மொழி இன நாடு அப்படின்னு பார்த்தாவே பெருஞ்சித்தனார் பாடல்களை வந்து பாடுவது மேடையில் சின்ன வயசில் மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு படிக்கும்போதே கெஞ்சுவதில்லை அவரிசை மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோழில் இருந்தால் எஞ்சுவதில்லை அப்படின்னா அந்த பாடல்களுக்கு ஊட்டத்தோடு நின்று பேசணும் பாரு. மொழி கலப்பும் இன இழிவும் பண்பாட்டு வீழ்வும் முழு அடிமை அரசியலும் பொருளியலும் உன்னை விழிக்க விழா உறக்கத்தில் ஆழ்த்தியடி வீழ்த்தி விலங்குகளாய் சமைந்தன கான் உணர்களையே தமிழா விழிக்கிலையே நின் தடந்தோல் திமிர்ந்தெழும் ஆனால் அழிக்கல் ஒரு பகையும் தூள் தூளாகாத அடலேரே களிரே அதர்ந்தெழுவாய் அப்படின்னு பாவலர் ஐயா பாடல்களும் பாவேந்தர் பாரதிதாசன் ஐயாவோட பாடல்களும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படினாலும் சரி அல்லது எந்த பாடல்களும் சரி நம் மொழி இன நாடு தொடர்பானதுக்கு இயல்பாகவே என்னுடைய அப்பா வந்து எனக்கு அடிப்படையாக இருந்துச்சு. அவர் ஒரு அருமையான சமூக செயற்பாட்டாளர். அடிப்படையில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆசிரியர்கள். எனக்கு கிராமத்தில் வந்து எங்கள் அப்பாவோடைய பணிங்கிறது ஒவ்வொரு வீடுகளையும் இருக்கும். எங்கள் அப்பா ஒரு 1991 ஒரு நேர்ச்சி ஒரு விபத்தில் மின் கசிவில் இறந்துட்டார். எங்கள் கிராமமே எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆறுதல், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் இருந்துச்சு. எங்கேயோ ஒரு வேறு இடத்துலேருந்து வந்த வித்துகளுக்கான காரணம் எங்கள் அப்பா தான் காரணம். இந்த அடிப்படையான விஷயம் எங்கள் குடும்பத்தில் இந்த சாதாரண சமூக பணி அப்படிங்கிறது எங்கள் வீடுகளில் இயல்பாகவே இருக்கும், எப்போவும் ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் என்னுடைய தாக்கம். இது நானாக வந்து சுயம்புன்னு சொல்ல முடியாது, எங்களுடைய குடும்பம், என்னுடைய அப்பா, என்னுடைய உறவுகள் தான் நான் வளர்ந்ததுக்கான காரணம். தோழமை என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றீங்க, இதனோட பிரதான பணிகள் என்ன? தோழமை அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் வந்து நான் ஒரு முதுகலை நான் லயலா கல்லூரியில் படிச்சுட்டு சமூக பணி அதாவது தமிழ் தேசியம் சார்ந்த பணிகளாக ஈடுபட்டு இருந்த காலகட்டத்தில் முதுகலை மனித உரிமை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மக்கள் கண்காணிப்பகத்தில் ஒரு பணியாற்றினேன், மரியாதைக்குரிய திரும்ப ஹென்ரி டிஃபைன் அவர்களோடதில். அதோடு இணைந்து வேலை செய்கிற காலகட்டத்தில் நிறையா மாற்றங்களை கொண்டு வரணும், ஒரு மனித உரிமை தொடர்பான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மனசில் ஊறிட்டே இருந்துச்சு. அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய தாமஸ் ஜெயராஜ், மரியாதைக்குரிய தோழர் சுரேஷ் சர்மா போன்றவரோட நட்பு கிடைச்சது அடிப்படையில் ஒரு அமைப்பை உருவாக்கலாம்னு 2006 தான் தோழமையின் அமைப்பு உருவாக்கணும். தோழமைனா தோழமையாக இருக்கணும். இன்றைக்கி தோழமையோடைய சக்திகள் குறைஞ்சிட்டு வருது, தோழமை உணர்வு குறைஞ்சிட்டு வருது. எல்லாத்து தோழமை எல்லாருக்கும் ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும், ஒரு சில சின்ன சின்ன தவறான விஷயங்கள் இருக்கும். எல்லா மனிதருக்குள்ளும் ரெண்டு இருக்கும், எல்லா மனிதனும். அப்போ அந்த மனிதர்கள் எந்தெந்த அளவு வரைக்கும் நம்ம இணைந்து வேலை செய்ய முடியுமோ இணைந்து வேலை செய்வோம். ஆனால் அதுக்காகவே நமக்கான கொள்கையை விட்டு கொடுக்கூடாது. அந்த கொள்கையில் குறிப்பாக ரொம்ப மிக முக்கியமான கொள்கையை நாங்கள் வச்சு சாதி ஒழிப்புங்கிறது ரொம்ப அடிப்படையானது. சாதியை இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எல்லா விதமான பாகுபாடுகளையும் எதிர்க்கணும். அடுத்து வந்து அடிப்படை பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், அறிவியல் பார்வை. அடுத்து வந்து ஒரு கலாச்சாரம், மனித உரிமை சார்ந்த கலாச்சாரம் தான் மிக முக்கியம். மனித உரிமை சட்டங்களோ திட்டங்களோ வேலை செய்யாது. அதனால் அதன் அடிப்படையில் தான் தோழமை உருவாக்க. தோழமையோட நோக்கம் ஒரு உரிமைக்கான தோழமை, ஏதா யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண் உரிமைக்கான ஒரு பெண் உரிமைக்கான தோழமை, ஒரு குழந்தை உரிமையான குழந்தை உரிமைக்கான தோழமை, சுற்றுச்சூழல்னா சுற்றுச்சூழல் உரிமைக்கான தோழமை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைனா மாற்றுத்திறனாளிக்கான தோழமை. அடுத்து வந்து இந்த திருநகர் திருநங்கியர்களுக்கான அவர்களுக்கான தோழமை, அல்லது முதியோர்களுக்கான தோழமை, அல்லது வீடற்றவர்களுக்கான தோழமை. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு தோழமை உணர்வாக தோழமை சக்தியாக நம்ம இருக்கணும். அவங்களோட இணைந்து பணியாற்றுறது தான் அந்த தோழமைங்கிற அமைப்பை நம்ம உருவாக்கணும்.
தற்போதைய சூழலில் தமிழகத்தில் குழந்தைகள் உரிமைகள் எப்படி இருக்கு? எல்லா இடத்துலையுமே வந்துங்க, உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் குழந்தைகள். அது வீடாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளியா கல்லூரி, அல்லது பயணப்படுற இடமா இருக்கலாம், அல்லது ஒரு போர் நடந்தாலும் சரி, அல்லது ஒரு விபத்து நடந்தாலும் சரி, ஒரு இயற்கை பேரிடர், ஒரு செயற்கை பேரிடர், எது நடந்தாலும் முதல் பாதிப்புகளை சந்திப்பவர் குழந்தைகள் தான். நீங்கள் வந்து சுனாமியில் அதிகமாக இருந்தது குழந்தைகள் தான். முதல் இரண்டு உலக போரில் வந்து அமெரிக்கா போய் ஜப்பானில் குண்டு போட்டபோது அதில் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து அப்போ இறந்ததோட இப்போ பின்னாடி வந்து அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கை தான் அதிகம். ஒரு போர்னாலும் சரி, ஒரு விபத்துனாலும் சரி, நீங்கள் நம்ம ஊரில் தெரிய 2004 July 16 வந்து கும்பகோணம் தீப்படுகொலை 94 குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு பெரியவர் கூட இறக்கல. அப்போ எல்லா இடத்துலையும் அது எந்த போராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கொரோனா எடுத்துங்க, கொரோனா காலத்தில் அதிகமான பாதிப்பு இருக்குது. அப்போ உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்காங்க குழந்தைகள். அப்போ அவங்களுடைய எல்லா விதமான உரிமை, அதாவது நம்ம அவங்களுடைய பிறக்கிறக்கே உரிமை இல்லாதவங்க வந்து குழந்தைகள் தான் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து கருவாகி உருவாகிற உரிமை, இன்றைக்கி வந்து கருக்கொலை சிசுக்கொலை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது, இப்போவும் நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கு, நம்ம மாநிலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்குன்னு ஒரு வேதனைக்குரிய விஷயம். நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகளாகியும் ஒரு கருவாகி உருவாகிற உரிமை இல்லை. அது குறிப்பாக பெண் குழந்தைங்கன்னா வயிற்றுலே கருக்கொலை பண்ணுறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் 30-40 கேசஸ் எடுத்திருக்காங்க, தென் தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க, மேற்கு மாநிலத்தில். சரி, பிறந்ததுக்கப்புறமாவது உயிர் வாழ முடியும்னு பார்த்தா, பிறந்ததுக்கப்புறம் நரபலிக்காக குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தைகள் கடத்தப்பட்டு நிறைய குழந்தைகள் வந்து கேரளாவுக்கு வந்து குடும்ப விருத்திக்காக வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, தவறான தத்தெடுப்புக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எல்லா விதத்திலையும் குழந்தை இருக்குது. குழந்தை உழைப்பாளராக இருக்கிறாங்க, குழந்தை கடத்தப்படுறாங்க, குழந்தை கொத்தடிமைகளாக இருக்காங்க, குழந்தைகளுக்கு நடக்கிற வன்முறையில் மிக கொடூரமான பாலியல் வன்முறை. இன்றைக்கி பாலியல் வன்முறையோட வடிவங்கள் எடுத்துகிட்டு மிக மிக மோசமாக இருக்குது. இன்றைக்கி வந்து 3 மாத குழந்தையிலேருந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டிருக்காங்க, அது வேறு எந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டிலே இருக்குது. இன்றைக்கி குழந்தைக்கு எதிராக நடக்கிற வன்முறை மிக கொடுமை. அதை விட வந்து ஆன்லைன், இன்றைக்கி நவீனமாக இன்றைக்கி வந்துட்டு அறிவியல் வளர்ந்து சொல்லணும், இன்றைக்கி ஆன்லைன் மூலம் நடக்கிற வன்முறை, அது ஆன்லைனில் நடக்கிற வன்முறையில் அதிகமான பாதிப்புகளை குழந்தைகள் சந்திக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம மாதா பிதா குருன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தை விட்டாலும் பள்ளிக்கூடத்துலையும் பாலியல் வன்முறை பண்ணுறாங்க, பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க பாலியல் பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்தில் வகுப்படுத்துறவங்க நடத்துகிறாங்க, யாரை நம்பி விட்டுட்டு போகிறது? அப்போ குழந்தைகளுக்கு ஒரு உகந்த தேசமாக, குழந்தைகளுக்கு ஒரு உகந்த மாநிலமாக, குழந்தைக்கு உகந்த நாடாக, ஒரு குழந்தைக்கு உகந்த வட்டமாக, ஒரு குடும்பமாக இல்லை அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான ஒன்று. அப்போ இன்றைக்கி எல்லா விதத்திலும் கருவிலிருந்து தொடங்கி 18 வயசு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சிருக்குங்கிறாங்க, இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்குங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறையினோட வடிவம் கடந்த 10 ஆண்டுகளில் 200% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் தான் இன்னைக்கு குழந்தைகளோட நிலைமை இன்றைக்கி வந்துருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு வரை குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறதையும் கூட நம்ம சட்டம் முழுமையாக நம்ம ஊரில் முழுமையேற்றுக்கல. இன்றைக்கி வந்து வந்திருக்க தற்காலிக சட்டங்கள், இப்போ வந்து தற்போதைய வந்திருக்கிற சட்டங்கள் மட்டும்தான் 18 வயசு வரை குழந்தைன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு குழந்தை உழைப்பு, அதை குழந்தை தொழிலாளர் சட்டம் 14 வயசுன்னு சொல்கிறாங்க. இப்படி குழந்தைனா யாருனே ஒரு ஒழுங்கான விளக்கம் கொடுக்காத தேசமாக நம்மளோட தேசம் இருக்குது. இன்றைக்கி வெளிநாடுகளில் ஒரு வளர்ந்த நாடுகள்லாம் குழந்தைனா 18 வயது வரை குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் 14 சொல்லுது, ஒரு சட்டம் 16 சொல்லுது, இன்னொரு சட்டம் 18 சொல்லுது. அப்போ குழந்தைகளே குழந்தைகளாக பார்க்குற மனப்பாங்க இந்த தேசத்தில் இல்லைங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்குறாங்க. கொரோனா தொற்று காலத்தில் பல குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக மாறிவிட்ட சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க எல்லா பேரிடரும், அதாவது எல்லா பேரிடருக்கு பின்பும் அந்த குழந்தை மீது நடக்கிற வன்முறை அதிகரிக்கும். குழந்தைக்கு மீது பாதுகாப்பு உரிமை மறுக்கப்படும், மீறப்படும். அது வந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், சுனாமிக்கு அப்புறம் நிறைய நடந்துச்சு. வெள்ளத்தில் இருக்குது, நம்முடைய வறட்சி, புயல், இதெல்லாம் காலகட்டத்திலும் வந்து இந்த மாதிரி பேரிடர் நடக்கிற போது, அல்லது ஒரு விபத்து நடக்கும்போது, அல்லது ஒரு போர் நடக்கிற பேரிடர் போன்ற காலகட்டத்திலும் ஆனால் இடம்பெயர்தல் அதிகமாகும். இந்த இடம்பெயர்தல் நடந்து குடும்பமாக இடம்பெயரும்போது குழந்தைகள் இடம்பெயர்வார்கள், குழந்தை உழைப்பு அதிகரிக்கும். ஆனால் இந்த கொரோனா பெருந்தொற்று என்பது மிக கொடூரமான பேரிடர், இந்த பேண்டமிக். இப்போ நீங்கள் ஒரு சுனாமினா ஒரு கடற்கரை ஓரம் மட்டும் தான் இருக்கும், ஒரு வெள்ளம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி. ஆனால் இந்த பேரிடர்ங்கிறது தேசங்கள் கடந்து, நாடுகள் கடந்து, ஊர்கள் கடந்து, வீடுகள் கடந்து எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு. அப்போ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, எப்படியாவது வாழ்ந்தாகணும், எப்படியாவது வாழ்ந்தாகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கூப்பிட்டு வராங்க, நமக்கு வேலை இல்லை, அதனால் நீங்கள் குழந்தைகள் கொண்டு வேலை செய்யலாம்னு சொல்லுவோம். அப்போது ஒரு பேரிடர் நமக்கு ஒரு குழந்தைகளுடைய ட்ராப் அவுட் ஆகுது, இடைவெளிகள் ஆகிறாங்க. நம்ம வந்து ஒரு பேரிடருக்கு பின்னாடி வந்து குழந்தைகளை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இந்த கொரோனாக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் இல்லை, குழந்தை வீட்டு எங்கே இருக்கிறாங்கன்னு பள்ளிக்கூடத்துக்கு தொடர்பில், பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரல போல இருக்குது அப்படின்னு உடனே தேட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லை, தொடர்பு கொள்ள முடியல. அப்போ குழந்தைகள் என்ன இயல்பாக என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைகள் வந்து குழந்தை உழைப்பாளராக மாறுறாங்க. அப்போ அந்த குழந்தை உழைப்பாளராக மாறுறவங்க தான் கடத்தப்படுறாங்க.
அப்போ அந்த கடத்தப்படுற குழந்தைகள் தான் பாலியல் தொழில் தள்ளப்படுறாங்க. ஒன்று, அப்போ பெண் குழந்தைகள் இடைவிலகல் ஆனால் குழந்தை திருமணம் ஆகும். பெண் குழந்தைகள் இடைவிலகல் குழந்தை திருமணமோ அல்லது கொத்தடிமை குழந்தையாக அல்லது கொத்தடிமை பெண் குழந்தை ஆக்க போகும்போது அந்த குழந்தை பாலியல் தொழில் தள்ளப்படுறாங்க. அப்போ அந்த குழந்தை உழைப்பு என்பது அடிநாதமாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை உழைப்பு தான் இந்த குழந்தையோட பல்வேறு வன்முறையான வடிவங்களாக இருக்கும். அப்போ அந்த கொரோனா வந்து இடைவிலகலை அதிகரித்திருக்கிறது. அப்போ இடைவிலகல் பள்ளியிலிருந்து இடைவிலகல் ஆனவர்கள் கண்டிப்பாக குழந்தை உழைப்பாளர்களாக மாறியிருக்கிறார்கள், மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குழந்தைகளிடம் செல்ஃபோனை கொடுத்தாலே கேம் விளையாடி கெட்டு போகிறாங்க அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களே இன்றைக்கி குழந்தைகளிடம் ஆன்லைன் கிளாஸுக்காக செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க. இதனால் குழந்தைகளிடம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? அதாவதுங்க, இன்னைக்கு வந்து அறிவியல் யுகம். இன்றைக்கி 6வது வரையில் செல்ஃபோன் இருக்குது. இன்றைக்கி செல்ஃபோன் கூடாதுன்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அந்த செல்ஃபோன் பயன்படுத்துறது பொறுத்து தான். இப்போ எப்படி வந்து நம்ம செல்ஃபோனுங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அப்படின்னா, செல்ஃபோன் ஒரு கத்தி போன்றது. ஒரு கத்தி வந்து ஒரு கொலையாளிகிட்டு இருந்தால் உயிரை எடுக்கும், ஒரு மருத்துவரிடம் இருந்தால் உயிரை கொடுக்கும். கத்தியை குறை சொல்லி பயனில்லை, கத்தியை பயன்படுத்துகிற விதத்தில் இருக்குது. அப்போ இந்த சூழலில் இந்த கத்தி வந்து எல்லாத்துக்கிட்டையும் சரியாக பயன்படுத்துகிறாங்களா? முதல்ல இந்த கத்தி எல்லாத்துக்கிட்டும் இருக்கா? நமக்கு வந்து உயிர் கொடுக்குற வேண்டிய கத்தியாக பார்ப்போம், உயிர் எடுக்க வேண்டிய கத்தியை நான் அப்புறமேல வச்சுக்கோம். அப்போ இந்த நிலவில் பார்த்தீங்கன்னா, இந்த தேசம் வந்து ஒரு ஒரு பல்வேறு பாகுபாடுகள் நிறைந்த தேசம். நம்முடைய தேசத்தில் வந்து சாதிய பாகுபாடு மிக கொடூரமான பாகுபாடு. அம்பேத்கர் சொல்லுவார், அழகாக மாமேதை அம்பேத்கர் அழகாக சொல்லுவார், சாதி என்பது ஜீன் ப்ரோக்ராமுங்க, ஜீனில் அப்படி ஏற்றிருக்கப்பட்டது. அவ்வளோ கொடூரமான ஜாதிய பாகுபாட்டில் இன்றைக்கி வந்து நகர்ப்புறம், கிராமப்புறம், ஆதிவாசி குழந்தைகள், தலித் குழந்தைகள், கடலோரங்கள் பல்வேறு பாகுபாடு இருக்கு. அப்போ இவங்க சொல்கிற ஆன்லைன் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி அது இல்லை. சரி, ஆன்லைன் பயன்படுத்துகிறவங்க பாதுகாப்பாக இருக்கா? ஆன்லைன் பயன்படுத்துகிறவங்க பாதுகாப்பாக பெரியவங்கள்ட்ட கேட்டாவே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பெரியவங்களோட செல்ஃபோனில் தெரியாமல் பணத்தை எடுத்துட்டாங்க சார், எங்கள் செல்ஃபோன்லேருந்து இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, அதெல்லாம் கரப்ட் ஆகிடுச்சுன்னு இன்றைக்கி வந்து ஒயிட் காலர் க்ரைம்ங்கிற அந்த க்ரைம் அதிகரிச்சிருக்கு. இப்போ இந்த சூழலில் நம்ம திடீர்னு கொரோனா வந்துச்சு, யார்கிட்டையும் ஒரு ஆய்வு மேற்கொள்ள, ஒரு டிஸ்கஷன் நடத்தல, ஒரு கணிப்பொறி வல்லுநர்கிட்ட பேசி, இப்போ நீங்கள் ஆன்லைன் சேஃப்டி பற்றி நீங்கள் பயன்படுத்துகிற சேஃப்டி பற்றி சொல்லலாம், இப்போ ஒரு பேரண்டல் லாக் பற்றி குழந்தை சொல்லி நேராக பயன்படுத்துன்னு சொல்லுங்க. இந்த குழந்தை ஆன் மூலம் இப்படி பார்க்க தட்டிகிட்டே இருக்குது, திடீர்னு அசிங்கமான படம் வருது. இந்த அசிங்கமான படத்தை பார்த்தே அசிங்கமான வேலைகளை செஞ்ச வழக்கு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போது இதை வந்து முறைப்படுத்துவது, இதை நெறிப்படுத்துவது, இதை கற்றுக் கொடுத்துருக்க வேண்டியது கடமை. டீச்சர்ஸ்க்கே நிறைய தெரியும், உண்மையை சொன்னோம். நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் பெருமை பீத்துவாங்க, பார்த்துருப்பீங்க, ஐயோ எனக்குலாம் இந்த கம்பு இந்த செல்ஃபோனை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் எனக்கு அப்படியே பார்த்தா எனக்கு ஒன்றுமே, ஆனால் என் பையன் பிரித்து மெஞ்சிடுவாமா? அப்போ ஒன்றே போய் கேட்போம், பையன் பரவாயில்ல, இவளுக்கு என்ன பையனா என்ன படிக்கிறானா? இப்போ தான் ப்ரீகேஜி படிக்கிறான். ப்ரீகேஜி பையனுக்கு யார் வந்து செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருவேன்? அப்போ நீங்கள் அந்த பெருமை பீத்துறது. அப்போ நம்ம வந்து குழந்தைகிட்ட நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கே ஒன்றும் தெரியல, நமக்கே செல்ஃபோனை பற்றி தெரியல. அப்போ அந்த குழந்தைகளோட அப்போ ரெண்டு பக்கம் ஒன்று, செல்ஃபோனே பயன்படுத்த முடியாத சமூகம், செல்ஃபோனை பயன்படுத்தி நாசமாக்குற சமூகம், ரெண்டுமே இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரெண்டுமே இன்றைக்கி இந்த லெவலில் அந்த செல்ஃபோன் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி ஸ்மார்ட் கிளாஸஸ் வேண்டும், ஆன்லைன் வேண்டும். பணக்கார குழந்தைகள் என்னென்ன படிக்கிறாங்களோ அதே அளவு என் குழந்தைகளும் படிக்கணும், என்னோடய விளிம்பு நிலை குழந்தைகளும் படிக்கணும். சரி, ஆனால் அதுக்கான தயாரிப்பு பணிகள் என்ன? அதை முறையாக நாம் தயாரிப்பு பண்ணியிருக்கோமா? அவங்களும் தயாரித்திருக்கிறோமா? அவங்களை மீன்ஸ் அந்த குழந்தைகளை, அந்த பெற்றோர்களை, அந்த ஆசிரியர்களை, அந்த பள்ளியை தயாரித்துக்குமா? அது தயாரித்தால் மட்டும்தான் சரின்னு சொல்லுவேன். அல்லது இது வந்து இன்னும் வந்து நம்ம வந்து ஆன்லைனுக்கு தயாராகாத சமூகம் சொல்லுவேன். இன்றைய சூழலில் பல பள்ளிகளில் பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் வெளிவந்துட்டுருக்கு. இதை பெற்றோர்களும் மாணவர்களும் எப்படி கையாள வேண்டும்? அதாவதுங்க, இன்றைக்கி வந்து பள்ளிகளில் நடக்கிற பாலியல் வன்முறை வந்து மிக கொடூரமாக அதிகரித்திருக்குது. அக்செப்ட் பண்ணணும். மாதா பிதா குரு எல்லாம் வந்து புனிதமாக போற்றப்படுகிற பிம்பம் எல்லாம் தகர் தெரியப்பட்டு வருது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் வந்து 2012 தமிழ்நாடு அரசு, அப்போது முதல்வராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து 2012 ஒரு அரசாணை கொண்டு வராங்க. அந்த 2012 தான் குழந்தை மீது நடக்கிற பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் வருது. அந்த காலகட்டத்தில் குழந்தை மீது நடக்கிற பாலியல் வன்முறை அதிகரித்துக்குன்னு நிறைய வருது வழக்குகள் வரும்பொழுது. அப்போ முதல் அந்த வந்து GO 121/2012 அரசாணையின் 121 2012 ஒரு ஜிஓ கொண்டு வராங்க. என்னென்ன பள்ளிகளில் ஆசிரியர் ஏதாவது ஒரு பாலியல் வன்முறை செஞ்சிட்டா அவங்களோட சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணப்படும், அவர்கள் வேலை டெர்மினேஷன் பண்ணப்படும். ரெண்டும் மிக ஆபத்தான, மிக கொடூரமான அரசாணை. என்ன நிதர்சன உண்மை, என்ன கொடுமை என்ன?
2012 இதுவரை தமிழ்நாட்டில் 200 மேற்பட்ட ஆசிரியர்கள் மீது பாலியல் முறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய ஆசிரியர்கள் பாலியல் வழக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஆசிரியர்கள் மீது இந்த ஜிஓ நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்குதுன்னு சொல்லு. இப்போ ஏதோ 4 பள்ளிக்கூடத்தில் வந்துருக்கலாம். இது பள்ளிக்கூடம் தொடர்ச்சியாக நடக்கிறது. நான் என்ன சொல்றேன், இதை வந்து அமலாக்கம் முழுமையாக நடைமுறைப்படுத்தும். அடுத்து என்னுடைய பள்ளிக்கூடம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படின்னு பெற்றோர்கள் பார்க்கணும். என் பள்ளிக்கூடத்தில் நான் போகிற பள்ளிக்கூடத்தில் பெரிய விளம்பரம் பண்ணியிருக்கிறான், 2-3 பக்கம் விளம்பரம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் பத்தாது, அதெல்லாம் பம்மாத்து. அந்த பள்ளிக்கூடத்தில் ரோபாட்டிக் கிளாஸ் இருக்கா, கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கா, கராத்தே கிளாஸ் இருக்கா, ஆன்லைன் கிளாஸ் இருக்கா, அபகஸ் கிளாஸாக இருக்கானெல்லாம் பார்க்குறதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. அந்த பள்ளிக்கூடம் குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கா, அந்த ஆசிரியர் குழந்தை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறத உறுதி செய்தால் மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். இல்லை நீங்கள் பெரிய பெரிய கட்டடத்தை வச்சோ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை வச்சாலும் நடக்காது. நீங்கள் ஆசிரியரோட மனநிலை வந்து நீங்கள் வந்து மிக மோசமான நிலையில் மாறி இருக்கு. நானும் ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்தவன். எங்கள் அப்பா அம்மா அண்ணா அண்ணி நான் எல்லாரும் ஆசிரியர் படிச்சாலும் ஆசிரியர் குற்றப்படுத்தல, வருத்தத்தை தான் வேதனை தான் பதிவு பண்ணுறேன். நான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், நம்ம நம்ம மீன் பார்வை பண்ணணும், நம்ம ரிவ்யூ பண்ணணும், ஆசிரியர் சமூகம் ரிவ்யூ பண்ணி ஆகணும். நம்ம குற்றவாளிகளாக கண்டிப்பாக குற்றவாளி ஏற்றுத்தான் ஆகணும். அந்த கோபம் உங்கள் மேலே இருக்கிற கோபம் எனக்கு நியாயமானது, எனக்கு நான் கோவப்படுறதுக்கு உரிமை உண்டு. அதனால் நீங்கள் கோவப்பட நீங்கள் வருத்தப்படணும், கவலைப்பட போகிறதில்ல. அப்போ நம்ம வந்து நமக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட குழந்தை நாளை வாழ்க்கையை நாளை எதிர்காலம், நாளை ராஜாக்கள், நாளை மந்திரிகள், இந்த தேசத்தை ஆளப்போவர்கள், இந்த நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ரோல் மாடல்ஸ் நம்மளே எடுத்துக்காட்டு, நம்மளே செஞ்சோம்னா அப்போ இந்த குழந்தை வடு எப்படி இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் எனக்கு பள்ளிக்கூடத்தில் மிக முக்கியமானது குழந்தை பாதுகாப்பு கொள்கை பள்ளிக்கூடத்தில் இருக்கணும். குழந்தை பாதுகாப்பு கொள்கைனா அங்கிருக்கிற ஆசிரியர்லேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் எல்லாரும், கார்டனர்லேருந்து தொடங்கி கரஸ்பாண்டன்ட் வரைக்கும் எல்லாரும் இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசியில் கையெழுத்து போட்டுக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை குழந்தை மீது இருக்கிற பாலியல் வன்முறை தொடர்பான விஷயங்களை, குழந்தை மீது நடத்துகிற விஷயங்களை அந்த ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசியிலிருக்கு. மாணவ மாணவியர் தன்னுடைய பாலியல் பிரச்சனை தொடர்பாக ஏதாவது ஆசிரியர் மீது தொடர்பான பிரச்சனை கம்ப்ளைண்ட் பாக்ஸ், அதாவது சஜஷன் பாக்ஸ் ஒன்று இருக்கணும். அது எங்கே இருக்கணும்னா தலைமை ஆசிரியர் அறையில் இருக்கக்கூடாது, ஆசிரியர் அறை கூட மாணவ மாணவியில் எங்கே இருக்கிறாலும் அந்த அறையில் முன்னாடி இருக்கணும். அது எங்கே இருக்கும், அங்கே அந்த ட்ராப் பாக்ஸில் ஒரு கண்ணாடி போட்ட பாக்ஸ் இருக்கணும். இந்த குழந்தை ஏதாவது கருத்தை உள்ளே போட்டாங்கன்னா அதை எடுத்து அதை வாசிக்கணும். அது யார் வாசிப்பா, சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டி, குழந்தை பாதுகாப்பு குழு என்பது எல்லா பள்ளிக்கூடத்திலும் இருக்கணும். அந்த குழுவில் யார் இருப்பா, தலைமை ஆசிரியர் இருக்கணும், ஆசிரியர் இருப்பாங்க, மாணவர் இருப்பாங்க, மாணவர் பெற்றோர் இருப்பாங்க, வெளியிலிருந்து தன்னார்வலர்கள் நம்ம குழந்தை உரிமையிலிருக்க அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பெட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி இதில் நடந்திருக்க கம்ப்ளைண்ட் உண்மை இருக்கா, உண்மை தன்மை இருந்துச்சுன்னா அந்த ஆசிரியரை தண்டிக்க வச்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி பெரும்பெரும் புகழ்பெற்ற பாரம்பரியமிக்க பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள், அதில் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, வர்க்கம் கிடையாது, எல்லா ரீதியில் பள்ளிக்கூடத்திலும் குழந்தைகள் மீதான பாலியல் உண்மை நடந்திருக்குங்கிறது எல்லாம் இன்றைக்கி கிழிச்சு தொங்கப்பட்டிருக்கு. அவங்களோட உண்மை முகங்கள் எல்லாம் தெரிக்குது. அவங்களுடைய அவங்க அக்கறை அவங்களோட வக்கர புத்தியில் அத்தனை வெளிப்படுத்திருக்குன்னு இப்போ சமயத்துக்கு. அப்போ இதையாவது பெற்றோர்களும் அப்போ இந்த லெவலில் ஆசிரியர் மீது நடக்கிற அந்த ஜீவோ 121ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறா மட்டும்தான் இது நடக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கும். அந்த பயிற்சியில் தொடர் பயிற்சிகள் மூலம் இந்த ஒரு நம்முடைய பள்ளிக்கூடம் ஒரு குழந்தை பாதுகாப்பான பள்ளிக்கூடம், ஒரு குழந்தை நேய அணுகுமுறையை உறுதி செய்வது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அனைவரின் கடமையாகும். இது வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டியது எல்லாத்துறை பொறுப்பு. ஆன்லைன்லேயே படித்து ஆன்லைன்லேயே தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுகின்ற இன்றைய காலகட்ட மாணவர்களின் கல்வித்திறன் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? ஆப்ரேஷன் சூப்பர் சக்ஸஸ் பேஷண்ட் டெட், அதுதான் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப சக்ஸஸ் பண்ணியாச்சு. நாங்கள்லாம் கிளாஸ் நடத்துகிறோம், நாங்கள் தொலைக்காட்சியிலலாம் போட்டோம், நாங்கள்லாம் படம் காட்டினோம், எல்லா வீடுகளுக்கும் போயிடுச்சு, நாங்கள்லாம் பார்த்தாச்சு. ஆனால் வந்து குழந்தையோட நிலைமை என்னென்னா இன்றைக்கி மிஸ் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா வருத்தத்துக்குரிய விஷயம், எழுத்துக்களை மறந்து விட்டார்கள், கூட்டலை மறந்தாங்க, கழுத்தலை மறந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிற சமூகமாக இன்றைக்கி மாறிடுது. எப்போவுமே கல்வியில் நடக்கிற தாக்கம்ங்கிறது உடனே தெரியாது. இப்போ இன்றைக்கி கல்வியில் இன்றைக்கி மாற்றம் கொண்டு வந்து இன்றைக்கி கல்வியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு இப்போ தெரியாது, அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து தான் தெரியும். இப்போ காமராஜர் அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் திறந்தார், பெருந்தலைவர் காமராஜர் திறந்தார் அப்படின்னா இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். என் காமராஜர்னால தான் எங்கள் அப்பா படித்தார், எங்கள் அப்பா படித்தனால நான் படித்தேன். அப்போ அந்த காமராஜர் இப்போ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த மாற்றம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த மாற்றம், எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த நண்பர்கள் உணவு திட்டம், இதெல்லாமே கல்வி மீது நிறைய மாற்றத்துக்கு அப்போ உடனே தெரியாது. எம்ஜிஆர் நண்பர்கள் உணவு கொடுத்ததுனால நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அதனால நான் படித்தேன், நான் இன்ஜினியர் ஆனேன் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நீ கலைஞர் கொடுத்த கிராம அளவில் இருக்கிற மாணவர்களுக்கான மேல்கல்வி படிக்கிற இதில் வந்து நான் வந்து போனேன், முதல் தலைமுறை படிக்கிறதுக்கான ஊக்கத்தொகையில் நான் வந்து போனேன், அறிஞர் அண்ணா உருவாக்கப்பட்ட திட்டங்கள்லாம் ஒன்று காமராஜ், அப்போ அதெல்லாம் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு. அப்போ இன்றைக்கி கொரோனாவோட தாக்கத்தினால் கல்வியில் இடந்த இடை பிரச்சனை இன்றைக்கி தெரியவே தெரியாது. அடுத்த 10 ஆண்டுகள் படித்து பாருங்கள், நிறைய பேர் கல்லூரிக்கு போக மாட்டாங்க, இடைவெளிகளாகும், மிகப்பெரிய சிக்கல் நிறைந்ததாகும். அது குறிப்பாக திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து தெரியல
உடனே பாடத்திட்டத்தை ஆரம்பிச்சாங்கன்னா பள்ளிக்கூடத்தை விட்டு எழுந்திரிச்சு வெளியே ஓட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க தான் குழந்தை தொழிலாளர் ஆவார்கள், அவங்க தான் பாலியல் தொழில் தள்ளப்படுவார்கள், அவங்க தான் கடத்தப்படுவாங்க, அவங்க தான் குழந்தை திருமணமா. அப்போ இது ரொம்ப ஆபத்து. இதை வந்து கண்டிப்பாக மிக சீரியஸாக எடுக்கணும். வருகிற காலத்தில் பள்ளிக்கூடம் திறந்த உடனே நீங்கள் பாடத்துக்கு போயிடாதீங்கயா, பாடத்துக்கு போனீங்கன்னா எல்லா குழந்தையும் தெரிச்சிருவாங்க. எழுத்துக்கிலிருந்து ஆரம்பிங்க, குழந்தைய கொண்டாடுங்க, ஒரு வாரம் விளையாட விடுங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் மனசில் இருக்கிற ஒரு 1.5 ஆண்டுகள் நல்லா இறுக்கி வச்சிருக்கான் மனசை, அவனை வெளியே விடுங்க, அவனை கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணுங்க, நல்லா டான்ஸ் ஆட விடுங்க, நல்ல கலை பயிற்றுனர் வர சொல்லுங்க, தியேட்டர் ஆர்டிஸ்ட வர சொல்லுங்க, அவங்கள பள்ளிக்கூடத்தில் கொண்டாட வைங்க, நல்லா வெண்டிலேட் பண்ணுங்க குழந்தைகளை, நல்லா சந்தோஷப்படுத்துங்க, நல்லா கொண்டு அப்புறமேல் அவங்க கல்விமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கி ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கிட்டு அப்புறமே நம்ம இது போனோடனே பாடத்தை ஆரம்பிச்சுட்டு வச்சுக்க, அந்த மாதிரி மிகப்பெரிய குற்றத்தை செய்யாதீர்கள்ங்கிறது நடுவு. அப்போ இதுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுங்க, குழந்தைகளை வந்து கண்டிப்பாக கவலைப்படாத, எல்லாரும் படிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுங்கள், நம்ம எல்லாரும் முன்னேறிலாம், நம்மளும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு வாங்க. அது கொண்டு வந்தால் நடக்கும், அதுவும் முழுமையாக எல்லா பள்ளிகளையும் எல்லா ஆசிரியர் செய்யுங்க. தயவுசெய்து ஆசிரியர் நான் கெஞ்சி கேட்குறேன், எங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் தான், அந்த குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து நல்லா வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க உங்கள் வகுப்பு விட்டு போயிட்டாங்கன்னா பாதுகாப்பு இல்லைன்னு தயவுசெய்து உணர்ந்துங்க. உங்கள் வகுப்பு விட்டு வெளியேறிட்டா அவ்வளோதான், அவன் கடத்தப்படலாம், அவன் வந்து குழந்தை தொழிலாளர் ஆகலாம், குழந்தை திருமணம் ஆகும் அப்படின்னா அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைய தக்க வைக்கிற மனநிலையை நீங்கள் மாறுங்க, நீங்கள் மாறுங்க. உங்களை நான் வந்து என்னுடைய உங்களுடைய நான் ஒரு நண்பனா முறையில் உங்களை கெஞ்சி நான் கேட்டுக்கொள்கிறேன். படிக்காத பெற்றோர்கள் உள்ள குடும்பத்தில் வசிக்கின்ற குழந்தைகளோட கல்வி நிலை எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சிக்கல்களுக்கு உள்ளாகிறது? கண்டிப்பாக வந்துங்க, இதில் படித்து படிக்கிறவங்களை தாண்டி இதில் அதிகமான பாதிப்புகளை சந்திப்பது இப்போ படிக்காத குழந்தைகள். நம்ம நாடுங்கிறது ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறது. இப்போ ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளர் யாருன்னா அன்றாடம் காட்சிகள். இப்போ அந்த அன்றாடம் காட்சிகளுக்கு அவங்களுக்கே இன்னைக்கு வயிறு கிடையாது, வயிறுக்கு வழி கிடையாது, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, வறுமை இருக்குது, அவங்களுக்கு வேலை இல்லை, மிகப்பெரிய கொடூரமான சூழல் இருக்குது. எனக்கு கூட ரொம்ப வருத்தம் என்னென்னா, நீங்கள் வந்து நீங்கள் அரசு வந்து பணம் கொடுத்தாங்க, இது 2000 ரூபா கொடுத்தாங்க, அதுக்கு முந்தின அரசு 1000 ரூபாலாம் கொடுத்தாங்க. வருத்தம் நான் இங்கே இருக்கிற சென்னை பெருநகரத்தை எடுத்துக்கலேன், சென்னையில் இருக்க அடையாறு மயிலாப்பூரில் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா தான், இந்த சென்னையில் கஷ்டப்பட்டு விளிம்பு நிலை சமூகம் வசித்து கொடுக்குற கண்ணை நகர் செம்மஞ்சேரி மக்களுக்கு 1000 ரூபான்னு என்ன நிலமைங்குது, என்ன கொடுக்குறோம் அவங்க 1000 ரூபா? இந்த மக்களுக்கு தேவையே கிடையாது, இந்த மக்களுக்கு வேண்டியதில்லை, இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு எப்படின்னா வந்துடும், ஆனால் அந்த மக்களுக்கு அன்றாடம் காட்சிகள் அவங்களுக்கு கொஞ்சம் கூடையாவது கொடுத்துருக்கலாம். இப்போ அவங்கள நீங்கள் வந்து வீடுகளை தக்க வச்சிங்க, அவங்க வீடுகளை கஷ்டமெல்லாம் வளர்த்துருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க கஷ்டமெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடும். இப்போ நீங்கள் இவங்களே கஷ்டப்படுத்தியாச்சு, அவங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் நிறையா பேர் வந்து நடந்து இன்னைக்கு புலம்பெயர்ந்து இன்னைக்கு வந்து வட மாநிலம் நோக்கி ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு வேறு வழியில் நடந்து போய் சைக்கிளில் போய் மிக உலகத்தில் மிக மோசமான அந்த நடையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே சென்னை போன்ற பெருநகரத்தில் இருந்தவங்களாம் கிராமத்தை நோக்கி போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க சாப்பாடெலாம் சாப்பிட்றாங்க, இந்த இங்கிருந்து சென்னை நோக்கி போனவங்க குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எப்படி திரும்பி வருவாங்கன்னு தெரியல. அப்போ இந்த நிலையில் இந்த சாதாரண வறிய நிலையில் இருக்கிற குடும்ப குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அரசு பள்ளிகளில் இன்றைக்கி மாணவ மாணவிகள் எண்ணிக்கை கூடியிருக்கு. அது ஏன் கூடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து புற்றீசல் போல் இன்றைக்கி தனியார் பள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்க நேரத்தில் அந்த தனியார் பள்ளிகளில் இருக்கிற கல்வி தரம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதை காட்டுக்கிற பம்மாத்துகள்னால அவங்க போய் சேர்ந்தாங்க. ஏன்னா நான் தான் படிக்கல, என் பிள்ளையாவது இங்கிலீஷ் படிக்கல, நல்ல எண்ணம் தான், தப்பே கிடையாது. ஆனால் இந்த நிலையில் அவங்களுக்கு பணம் கட்ட முடியாமல் தனியார் பள்ளிகளிலிருந்து வெளியேறி வந்து இன்றைக்கி வந்து அரசு பள்ளியை நோக்கி வந்திருக்காங்க. அது குறிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப அருமையான அறிக்கையும் கூட வெளியிட்டாங்க. இப்போ சமயத்தில் வந்திருக்க புதிய அரசு இன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1வதுலேருந்து 8வது வகுப்பு வரைக்கும் வந்து மாற்றுச் சான்றிதழ் டிசி இல்லாமலே இன்றைக்கி சேர்த்தலான்னு அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் சொல்லியிருக்கு. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி நீங்கள் சேர்த்தலாம்னு சொன்னதுக்கப்புறம் 5.5 லட்சம் குழந்தைகள் புதுசாக சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நல்ல பாராட்டக்கூடிய விஷயம். அது வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க, ஆங்கில வழி பள்ளியிலேருந்து வந்திருக்காங்க, தனியார் பள்ளியில். அப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம அரசு பள்ளியில் படித்த குழந்தைங்க அரசு பள்ளியில் இருக்கிறாங்களா, முன்னாடி படித்ததும் இருக்காங்களா, இல்லை ஊரில் இருக்கிற எல்லா குழந்தையும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்களா, ரெண்டையும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற படிச்சு கொண்டிருந்த முன்னாடி படிச்சிருந்த இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் அட்டண்டன்ஸில் இருக்கிற குழந்தைங்க திரும்பி கொண்டு வரணும் ஒருவேளை. ரெண்டாவது ஊரில் எங்காவது எங்கேயுமே சேராமல் இருக்கிற இடம்பெயர்ந்த குழந்தைகளோ இடம்பெயர்ந்து வந்த குழந்தைகளோ அந்த குழந்தைகளோட இருக்கு, அவங்களையும் பள்ளிக்கூடத்தில் தக்க வைக்க வேண்டியது அனைவரின் கடமை. அப்படி இருந்தால் தான் விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த இன்னைக்கு ஒருங்கிணைக்கப்படாத சாதாரண வறிய நிலையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் அத்தனையும் பள்ளிக்கூடத்தில் தக்க வைக்கப்படுவார். அதற்கான முயற்சிகளை அரசும் இந்த சமூகமும் ஆசிரியர் சமூகமும் கல்வித்துறையும் எடுக்கணும், எடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பிற நாடுகளில் உள்ள குழந்தைகளின் உரிமை சார்ந்த வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளின் உரிமைகள் சார்ந்த வளர்ச்சியும் எப்படி இருக்கு? அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
மேலை நாடுகளில் வந்து குழந்தைகளை மையப்படுத்தி ஒரு குழந்தை உரிமைகளை பாதுகாக்கிறது, ஒரு குழந்தை உரிமைகளுக்கான பண்பாடுகளை உருவாக்குறது எல்லாமே முன்னாடி நம்மளோட அட்வான்ஸாக இருக்கிறாங்க. நம்ம ஊரில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆள் மனசுலேயே வந்து நம்ம குழந்தைகளை வந்து எளிதில் வந்து நம்ம தீங்கிழைத்தலுக்கு உட்படுத்துகிறோம். இப்போ மனசுலேயே பாருங்கள், நம்ம ஆள் மனசுலேயே என்ன இருக்கு பாருங்கள், அடி அதை மாடு படியாது, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், முருங்கி ஒடிச்சு வளர்த்துனு குழந்தைய வச்சு, நம்மளாம் அடிமைகளாக இருந்தோம், ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருந்தோம், அப்புறம் முன்னாடி வந்து ராஜாக்களுக்கு அடிமையாக இருந்தோம், அப்புறம் சாதி அடிமைகளாக இருந்தோம். இந்த அடிமைத்தனத்தினுடைய எச்சங்கள் தான் அடி. அடிங்கிறது என்னன்னா நம்ம தக்க வைக்கணும், எனக்கு கீழே இருக்கணும். இப்போ இதன் அடிப்படையில் அடிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கா, அடிக்கிறதுக்கு வளர்ச்சிக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ நம்ம ஆள் மனசுலே குழந்தைகளை அடிக்கலாம்ங்கிற விஷயத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ குழந்தைகளை தீங்கிழைக்கலாம், குழந்தைகளை எளிதில் நாசமாக்கி விடலாம்ங்கிறது ஆள் மனசில் இயல்பாகவே இருக்கு. அப்போ இந்த சூழலில் இருக்கிற நம்முடைய சமூகத்தில், வெளிநாடுகள் இருக்கிற சமூகத்துக்கு அதனுடைய பண்பாடு வேறு. அப்போ இந்த சூழலில் இருக்கிற குழந்தைகளை நம்ம புரிய வைக்கணும், அடிக்கிறதுக்கு படிக்கிற சம்மந்தம் இல்லை, குழந்தையில குழந்தை அணுகுமுறையில் இருக்கணும். அப்போ குழந்தையில எளிமையாக குற்றவாளி ஆக்கிடுவோம். நம்ம பாருங்க, சனியனே பேயே அப்படின்னு குழந்தை சொல்லுவோம், அந்த குழந்தை திரும்பி கெடுச்சு வச்சுக்கோம். நான் சனியனா சனியனோட அப்பா அம்மா யாருன்னு கேட்டேன், நான் பேயினா பேயோட அப்பா அம்மா யாரு கேட்டா கேட்காதுங்கிறக்காக நம்ம சொல்றோம். அப்போ எளிமையாக குழந்தைகளை குற்றவாளியாக, குழந்தைகள் குற்றவாளிகள் அல்ல, குழந்தை இயல்பானவர்கள். குழந்தைய சூழல் தான் குழந்தைகளை குற்றம் செய்ய தூண்டுகிறது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை கெட்ட வார்த்தை சொல்றானே அப்படின்னு குழந்தைகளை திட்டுறாங்க நம்ம வீடுலாம் சொல்லுவார், என்ன கெட்ட வார்த்தை பேசுறான், அவன் என்ன போய் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே போய் கெட்ட வார்த்தைக்கு கற்றுட்டு வந்தான், கெட்ட வார்த்தையை பேசுவது எப்படின்னு. அவன் கேட்ட வார்த்தை தான் கெட்ட வார்த்தை, யார்கிட்ட கேட்டான், வீடுகளில் பேசுறது, சமூகத்தில் பேசுறது. அப்போ நம்ம வந்து குழந்தைக்கு ரோல் மாடலாக இருக்குமா? அப்போ நம்ம குழந்தைக்கு முன்னுதாரணமாக இருக்குமா? குழந்தைகிட்ட போய் சொல்லக்கூடாது நம்ம பேசுகிறோம், பொய்யே சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். எங்கே, நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம அடையாரில் உட்காந்துட்டு செல்ஃபோனை வச்சுட்டு, நான் இல்லை நான் புரசவாகத்தில் இருக்கிறேன் நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்கிறோம், நம்ம குழந்தைக்கு முன்னாடி போய் சொல்லக்கூடாது, நீ என்ன பண்ணது வரைக்கும். அப்போ நம்ம குழந்தைக்கு ரோல் மாடலாக இருக்கிறோமா? அப்போ இந்த இந்த பண்பாடுகள் குழந்தைகள் மத்தியில் வளரும் பொழுது தான் நமக்கான சரியா நல்ல பையனா இல்லை, நல்ல பொண்ணு இல்லை, நல்ல பையன் என்ன, நல்ல பொண்ணுன்னு என்ன டெஃபினேஷன், நம்ம நல்ல சமூகமாக இருக்கிறோமா? அப்போ இந்த பண்பாடுகளை நம்ம குழந்தைகிட்டருந்து வளர்த்தெடுக்கணும், மிக முக்கியமான விஷயம். அப்போ குழந்தைகிட்ட தரமான நேரத்தை செலவு பண்ணுறோமா? ஒரு குழந்தைகள் தரமான நேரம் என்ன, படிச்சியா, மனப்பாடம் பண்ணிட்டியா, எக்ஸாம் எழுதிட்டு, அது அல்ல. குழந்தையோட உட்காந்து என்ன பண்ணலாம் இருக்கியா, அப்படி உனக்குள்ள என்ன இருக்கு, அப்படி குழந்தைகளை பாராட்டுறதுக்கு, உன்ன குழந்தைகளுக்கு கௌரவிக்கிறது, குழந்தையோட இணைந்து சாப்பிட்றது, டிவி ஆஃப் பண்ணி சாப்பிட்றது, செல்ஃபோன் பேசாமல் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம குழந்தை ஓ ரைட், அதில் ஒரு பண்பாடு, இதெல்லாம் பண்பாடு. நம்ம அப்போ குழந்தைகளை ஒப்பீடு செய்யக்கூடாது, அவன் பாரு அவன் எப்படி டிவியில எல்லாம் பேசுறான், அவனும் பாட்டு பாடுறான், நீயும் சோத்த திங்கிறேன்னு கேட்குறான். அந்த குழந்தை 10 வருஷமா 10 தலைமுறையா பாட்டு பாடி கோயிலெல்லாம் மணி அடிச்சு அவங்க பெரிய சமூகமாக இருப்பாங்க, அந்த குழந்தைகிட்ட போய் நின்று, நம்ம குழந்தைய நம்ம வந்து முதல் தலைவர், நம்ம குழந்தைக்கு என்ன திறமை இருக்கு, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஓவியன் தூங்கிட்டு இருப்பான், நம்ம குழந்தைகளுக்கு ஒரு படைப்பாளன் தூங்கிட்டு இருப்பான், அதை தட்டி எழுப்புறதுக்கான முயற்சியில் போவான். அப்போ 5 பேரில் ஒன்றா இருக்காது. அப்போ அந்த அந்த குழந்தைகளை ஒப்பிடாமல் போகணும். அப்போ இதெல்லாமே ஒரு உரிமை சார்ந்த விஷயங்கள். உரிமைன்னா நான் சொல்றது வந்து என்னமோ சட்டம் மட்டும் இல்லை, உரிமை என்பது ஒரு பண்பாடு, கலாச்சாரம். வீடுகளுக்கு சமத்துவம்னு சொல்றோம், சமத்துவம்னு வந்து சட்டத்தில் சொல்றது அனைவரும் சமம்னு சொல்றோம், மாமேதி அம்பேத்கர் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் சொல்றோம். சமம்ங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கமா, நம்ம வீட்டுக்குள்ள சமத்துவமா இருக்கிறோமா, நம்ம வீடு சமத்துவமான வீடாக இருக்கு, அப்புறம் நாட்டுக்கு நான் அப்புறம் வரேன் நான். அப்போ சமத்துவமான நம்மளோட வீட்டில் எல்லாரும் சமமாக பங்கேற்கிறோமா, சமமாக கருத்துக்களை சொல்கிறோமா, வீடுகளில் வந்து அண்ணன் செய்கிற வேலையை தம்பி செய்கிறோமா, தம்பி செய்கிற வேலை தங்கச்சி செய்தா, அப்போ பெருக்கிற வேலையில் யார் செய்கிறா, தூய்மை பெற்ற வேலையில் செய்கிறா, நம்மளுடைய தட்டுக்கள் வேலை யார் செய்கிறோம். அப்போ இந்த இந்த பிம்பங்கள்லாம் உடைக்கும் போது குழந்தைக்கு ஒரு ரைட்டு, அப்போ தட்டுக்களும் எல்லாத்தோட வேலை, அப்போ தூய்மை பண்ணுற எல்லாத்தோட வேலை, அப்போ எல்லாரும் சமம் அப்படிங்கிற பண்பாடு எப்போ வரும், பான்கள்லாம் தலையில் வளர்ந்து வளர்ந்தாங்களா, அப்போ பெண் குழந்தைகள் வேறங்க. அப்போ இது 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 வந்து இது ஒரு அடிமைத்தனத்தோட எச்சங்கள். இதே அடிமைத்தான் தான் சாதி ரீதியாக வருது, மத ரீதியாக வருது. சாதி ரீதி அடிமைகள் எப்படி இருக்கு, இன்னைக்கு எவ்வளோ மோசமாக சாதி ரீதியாக நம்ம ஊரில் கடந்துருக்கு. இன்னைக்கு வந்து அறிவியல் வளர்ந்ததுக்கப்புறம் சாதியத்துக்கான மிக மோசமான ப்ராக்டிசஸ் எப்படி இருக்கு. அப்போ இதெல்லாமே கலைத்தேருன்னா உரிமை சார்ந்த ஒரு பண்பாடு சமூகத்தில் வளர்ந்தால் மட்டும்தான் அந்த உரிமை என்பது நடைமுறையில் இருக்கும், இல்லாட்டி பேப்பரில் தான் இருக்கும், சட்டத்துக்குள்ள சட்ட புத்தகத்துக்குள்ள உட்காந்துருக்கும். அங்கே நடைமுறையில் பார்த்தா உரிமைனா என்ன அப்படின்னு கேட்டால் உரிமைனா என்னன்னு மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்போம், எக்ஸாம் எழுதும், பாஸ் பண்ணுவோம். ஆனால் உரிமை நடைமுறையில் ஒரு பண்பாடாக இருக்காது, உரிமை பண்பாடாக வரணும். தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பல மாணவர்கள் தற்கால சூழலில் அரசு பள்ளியில் சேர்ந்துட்டு வராங்க. அப்படி சேர்ற பட்சத்தில் அவங்களுக்கான போதிய வசதி வாய்ப்புகள் அரசு பள்ளியில் உண்டா? கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் நான் பயணப்பட்டவன். உண்மையிலும் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழகம் என்பது நல்ல ஒரு மனித வளத்திலும் குறிப்பாக கல்வியிலும் நல்ல வளர்ச்சி அடைந்த மாநிலம். அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணோம். அது திராவிட இயக்கத்தினுடைய தாக்கத்தை நான் முழுமையாக நான் பாராட்டு செய்வேன், அது எந்த அரசியல் ஒப்பிடல் நான் வரல. ஆனால் இன்றைய சூழலில் 500,000 பேர் வந்து தனியார் பள்ளியிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, ஒன்று தன்னால் பணம் கட்ட முடியல, இல்லை பொருளாதாரம். சரி, இந்த வந்தவங்களை
இந்த பள்ளிக்கூட தக்க வைக்கிறதுக்கு தக்க வைக்குமா, இல்லை இந்த ஒரு 3 ஆண்டுகள்ல உங்களுக்கு வசதி வந்துச்சு திரும்பி அந்த பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போயிடும். அப்போ இந்த 3 ஆண்டு 4 ஆண்டுக்குள்ள இந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய மாற்றங்களை இந்த ஆசிரியர்கள் இந்த குழந்தைகளும் செய்வார்களா, அப்போ இந்த ஆசிரியர் செய்வதற்கு இந்த பள்ளிக்கூடம் தயாராக இருக்கிறதா, இந்த அரசு தயாராக இருக்கா? 1, கட்டடம். 2, ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை. அடுத்து வந்து அதற்கான இருக்கிற மானிட்டரிங், கண்காணிப்பு. அடுத்து அதற்காக இருக்கிற இயங்கு நிலை. இன்னைக்கு அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களோட மனநிலை வந்து இன்னைக்கு வந்து மாறியாக வேண்டி இருக்கிறது. அரசு வந்து நிறையா செய்யணும். அப்போ இன்னைக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மிக முக்கியமானது வகுப்பறை. இன்னைக்கு கழிப்பறையில் முழுமையாக பயன்படுத்துவதற்கான தண்ணியோட இருக்கா, விளையாட்டு இடம் இருக்கா, காம்பவுண்ட் வால் இருக்கா, லேப் இருக்கா, நூலகம் இருக்கா, மாணவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர் இருக்கிறாங்களா, அந்த இல்லாமல் தொடர்ந்து உதவியாளர்கள். இன்னைக்கு வந்து அரசு பள்ளி உதவியாளர்களே கிடையாது. இன்னைக்கு லேப் அசிஸ்டன்ட் கிடையாது, கார்டனர்ஸ் கிடையாது, உதவி அரசு உதவி உள்ளுக்குள்ள நிர்வாகத்தில் வேலை செய்ய கிடையாது. இன்னைக்கு தலைமை ஆசிரியர் நிறைய வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு சில பள்ளிக்கூடத்துலலாம் வந்து எங்கேயும் காரைக்குடி பக்கத்தில் எங்கேயும் சொல்கிறாங்க 1000, 5வது வரைக்கும் 1000 பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்களா, அதுக்கு எனக்கு பொறுத்தல 1000 பேருக்குலாம் வந்து 30 பேருக்கு ஒரு ஆசிரியர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 1000னா அப்படின்னு கொண்டு உங்களுக்கு 30-35 ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா, ஒவ்வொரு 30 பேருக்கு ஒரு வகுப்பறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வகுப்பறை இருக்குது. 5வது கிளாஸ் வரைக்கும் 35 வகுப்பறை அப்படின்னா இருக்கா, ஒவ்வொரு பிரிவுக்கு எத்தனை வகுப்பறை இருக்குது. அப்புறம் நம்முடைய வகுப்பறை அந்த அளவுக்கு குழந்தையை வெல்லுகிற அளவுக்கு இருக்கா? இன்னைக்கு 500,000 குழந்தைகள் வந்து அரசு புள்ளியிலேருந்து வந்திருக்காங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க சொல்ல மாட்டேன், இங்கிலீஷில் வந்து ஏதாவது சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு தக்க வைக்க இருக்கா, அந்த அளவுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா? அப்போ இதெல்லாமே இந்த புது அரசுக்கு பெரிய சேலஞ்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கிற இன்னைக்கு நிர்வாகத்தில் இருக்க புதுசாக இருக்கிற உயர் பொறுப்பில் இருக்கிற அலுவலர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், கல்வித்துறை சார்ந்து இருக்கிற பொறுப்பாளர்கள் நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கிறவங்க, அரசு பள்ளியிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையாலுமே இதுக்கான முயற்சி செய்வாங்க. நான் சொல்கிற பெற்றோருக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அரசு பள்ளி தான் நம்முடைய நாட்டை பாதுகாக்கும், அரசு இயந்திரம் தான் நம்மளை பாதுகாக்கும், தனியார் இயந்திரங்கள் நம்மளை பாதுகாக்காது என்பது ஒரே எடுத்துக்காட்டு சொல்ல சென்னை வெள்ளம் சென்னை முழுசு மூழ்கிச்சு. அப்போ எந்த விதமான டெலிஃபோன் நெட்ஒர்க் ஒர்க்காகல, பிஎஸ்என்எல் மட்டும்தான் ஒர்க்காச்சு. நான் அதில் நான் அனுபவிச்சது சொல்கிறேன். ரெண்டாவது, அப்போ அந்த கார் இருக்குது, இந்த கார் கம்பெனி இருக்குது, அந்த கார் கம்பெனி இருக்குன்னு சொன்னாங்க, எந்த கார் கம்பெனி வேலை செய்யலை, அரசு பேருந்துகள் மட்டும்தான் ஓடிச்சு. அவ்வளோ வெள்ளம் வந்துச்சு, சென்னையில் இருக்கிற மருத்துவமனையில் அது சரியில்லை, அரசு மனையில் சொன்னாங்க, எந்த அரசு மருத்துவமனையிலும் ஒருத்தர் சாகவில்லை, தனியார் மருத்துவமனையில் மியாட் ஆஸ்பத்திரியில் 18 பேர் செத்தாங்க, தனியார் மருத்துவம் செத்தாங்க. அப்போ அரசு மருத்துவமனை தான் நம்மளை பாதுகாத்துச்சு. அப்போ அரசு பள்ளிக்கு தான் இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும், நாட்டை பாதுகாக்கும். அரசு பள்ளிகளை பாதுகாப்பது என்பது நம்ம மக்களின் கடமை, அதை சரிப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு, இதுக்கு சரியாக்க வேண்டியது ஆசிரியர் கடமை, அரசின் கடமை. இதை எல்லாரும் இணைந்து செஞ்சோம்னா இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக, அறிவியல் விஞ்ஞானிகளாக, மிகப்பெரிய ஆளும் ஆட்சியாளர்களாக, அரசியல் வல்லுநர்களாக, அல்லது நாட்டை ஆள்வர்களாக போலாம் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தவங்க வேற எங்கேயிருந்து வரல. நீங்கள் எடுத்துக்காட்டா சொன்னால் அப்துல் கலாம்லேருந்து தொடங்கி எல்லாரும் இங்கே பழனிசாமி அண்ணாதுறையிலேருந்து தொடங்கி அறிவியலாளர்களாக யாரை வேணாலும் சொல்லலாம், எல்லாரும் நீங்கள் பேசலாம், அங்கிருந்து தான் வந்திருக்கிறார்கள். அரசு பள்ளி தான் நம்மளை பாதுகாக்கும், அந்த அரசு பள்ளி பாதுகாக்கிறதுல நம்ம இணைந்து நம்ம அதை காப்பது அனைவரின் கடமை. இந்த கொரோனா காலத்தில் பள்ளிகள் திறக்கப்படாத சூழலால் பல மாணவர்கள் தீய பழக்கத்துக்கு உள்ளாகி வராங்க, இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து வீடடங்கி, ஊரடங்கி, நாடடங்கி, தேசம் அடங்கி கிடக்கிறோம். இன்றைக்கி வந்து மிகப்பெரிய உளவியல் சிக்கலில் இருக்கும், நெருக்கடி, குடும்பங்களில் வந்து பெற்றோருக்கு வருமானம் கிடையாது. அது குறிப்பாக வந்து உங்களுக்கு அந்த விளிம்புநிலை சமூகம்லாம் வந்து சின்ன சின்ன குடிசை வீடு, அண்டி கிடக்கிற மிக சின்ன வீடு, இந்த வீட்டில் நெருக்கடியான சூழல், இதில் நிறைய பிரச்சனை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளும் வெளியே வந்து நிறைய போதை வசதிகளுக்கும் புகை போன்ற பழக்கங்களுக்கு அதிகமாயிருக்காங்கிறத போன 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆய்வு கூட சொல்லிச்சிருமோ, வருத்தமாக தான் இருந்துச்சு, என்ன பண்ணுறது தெரியல. இப்போ இங்கே ரெண்டு நடக்குது, என்னென்னா குழந்தைகளை வச்சுக்கிட்டு இதை பயன்படுத்துறது, இதை போதைப் பொருளை கொடுத்துட்றது, அது வாங்குறதுல இன்றைக்கி பெருநகரங்கள் அதிகரிச்சிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களும் தானும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி குழந்தைங்க கையில் காசு பொருள் ஆரம்பிச்சிருது. இப்போ காசு பொருளான குழந்தைகள் வந்து கண்டிப்பாக திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களான்னு தெரியாது. அப்புறம் ஒன்ஸ் இது அடிமையாகிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுதும் அடிமையாக அதில் எந்திரிச்சு வர முடியாது. ஒரு மிகப்பெரிய சிக்கல் நிறைந்த விஷயங்கள் தான் இது. வந்து நீங்கள் வந்து ஏதோ இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கல, மிகப்பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளும் இதில் மிக அடிமையாக இருக்கிறார்கள், மிடில் கிளாஸ் குழந்தை இருக்கிறாங்க, மிக மிக வறிய நிலையில் இருக்கிற குழந்தை, இப்போ எல்லா குழந்தைகளும் இதில் மாட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு இது இல்லை அப்படின்னாவே அவமான லெவலுக்கு போயிட்டாங்க. சமீபத்தில் வந்துங்க ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்தா ஒரு பீர் பாட்டில் எடுத்து வச்சா தான் அவனுக்கு கொண்டாட்டம்ங்கிறான்,
யாரா பீர் பாட்டில் எடுத்து வச்சாலும் பார்த்தா இல்லை சின்ன சின்ன பசங்க தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அந்த பீர் பாட்டில் இல்லைன்னா தன்னோட கொண்டாட்டம் இல்லைன்னு நினைக்கிற மனத்தில் உண்டாக்கி ஒரு சிகரெட் கையில் வச்சு ஸ்மோக் பண்ணி அப்படி போட்டோ போட்டால் தான் தனக்கு ஆள். அது ஒரு சிகரெட் எவ்வளோ மோசம் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு நடிகன் வந்து இன்னைக்கு இப்போ மன்னிப்பு கேட்குறாப்புல. அந்த காலத்தில் அவன் பண்ண தப்புனா எத்தனை லட்சக்கணக்கான பேர் சிகரெட் கடுமையானாங்கன்னு இப்போ பேசிட்டு இருக்க. அப்போ இந்த இந்த அடிமைக்குள்ளிருந்து வருது அப்படின்னா இந்த பிம்பங்களை தகர்க்கணும். எது உண்மையான விஷயம்? ஒரு பீர் குடிப்பதோ அல்லது ஒரு போதை வசிகளை போடுவதோ போதை ஊசிகளை போடுவதோ அல்லது அந்த கூலி போன்ற பொருட்களை வைப்பதோ அதை சுவைத்து கொண்டு இருப்பதோ பள்ளுக்கடியில் வைப்பதோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொடூரமான விஷயம் அப்படின்னு எப்படி புரி வைக்க போறோன்னு தெரியல. இதுக்கு என்னன்னா இதெல்லாம் நான் சொல்றேன், இதனால தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு சொல்றேன். பள்ளிக்கூடம் என்பது வெறும் கற்றல் மட்டுமல்ல, பள்ளிக்கூடம் என்பது ஒரு நெறிமுறைகளை சொல்லுது, ஒரு மாரல் வேல்யூஸ் சொல்லிக் கொடுக்குது, ஒரு நமக்கான மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்குற இடம். நீங்க வந்து அதுல வந்து ஒரு காலத்துல நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துலாம் படிக்கும்போது எங்களோட மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களோட ஆசிரியர் அருமையான விஷயங்கள் சொல்லி தருவார். எனக்கு பகுத்தறிவு சிந்தனையை பூட்டி என்னோட ஆசிரியர் கூட எனக்கு பகுத்தறிவு சிந்தனையை வந்து எட்டாம் கிளாஸ்ல கூட்டும் போது என்ன சொல்லுவார்னா, ஒரு டேபிள் மேலே உட்காருவார், டமால் கீழே விழுந்தவர் காட்டுவார். என்ன கீழே விழுந்தவர், ஐயா ஐயா அண்ணா என்னப்பா இந்த டேபிளே தாங்க மாட்டேங்குது, எப்படி தாமரை மேலே உட்காந்துருக்காங்கன்னு தெரியலமா, தாமரை மேலே ஒரு கடவுள் உட்காந்துருக்குன்னா குற்றப்படுத்தல. ஸோ அப்போ உடனே நம்ம தாமரை மேலே உட்கார முடியாது. அவர் பகுத்தறிவு சி என்னடா என்னோட துணைவியார் வந்து ஜாக்கெட் தைக்க சொன்னான், ஒரு கை சின்னதாக தைச்சிட்டான்னு திட்டுறாப்ல, ஆனால் எப்படி தான் அந்த ஆறு கை தைச்சான்னு தெரியல. பின்னாடி பார்த்தா அந்த ஆறு கையில் உட்காந்துருப்பாங்க, ஒரு கடவுள் உட்காந்துருக்கேன். அப்படி இந்த இந்த பகுத்தறிவு சிந்தனையில் எங்கே வருது அப்படின்னா, அங்கே டிபேட் பண்ணுறாங்க ஆசிரியர். அப்போ ஏன் எப்படி எதற்குன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. எங்கள் காளியன் ஐயா, காளியண்ணன் ஆசிரியர், அவர் எனக்கு வந்து ஓப்படுத்தும் போது எனக்கு எங்கள் ஆள் மனசு உள்ளே வந்து உட்காந்துச்சு. அப்போ பள்ளி என்பது கற்றல் மட்டுமல்ல, அது கற்றல் தனி, மதிப்பீடுகள் இருக்கலாம், சமூக மதிப்பீடுகள். அதெல்லாம் ஒரு காலத்தில் ஆசிரியர் இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க தெரியல. நிறைய ஆசிரியர் நல்லா வாசிப்பாங்க, சமூக வாசிப்பு, இணைந்து செய்து மாணவர்களுக்கான உறவுகளை பகிர்ந்து கொள்வது இதெல்லாம் இருக்கு. அப்போ வரும்போது இந்த போதை வசிகள் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு தகவல் உடனே வந்துரு, அவங்க கவுன்சிலிங் பண்ணலாம், திரும்ப மீட் எடுக்கிறக்கான விஷயம் செய்யலாம். ஆனால் பள்ளிக்கூடமே இல்லாத நேரத்தில் என்ன நடக்குது இன்னைக்கு, அப்போ எங்கே போறாங்க? அப்போ அவங்க இது என்ன நடக்குதுன்னா, தனக்கு யாரு இந்த மாதிரி ஆட்களோ அந்த குழந்தைகளோடய சேர்ந்து சுற்றுறாங்க. பள்ளிக்கூடத்தில் அப்படி இல்லை, எல்லாரும் இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து என்ன, தன்னுடைய போதை வசதி சார்ந்த குழந்தைகள் மட்டுமே சுற்றுறது, இல்லை குடிக்கிற பசங்களை மட்டுமே சுற்றுறது, சிகரெட் ஸ்மோக் போடுறது. அப்போ அந்த குழு என்ன, அதுக்குள்ளே இருக்கும், வீட்டை விட்டு வெளியே வர சேர்க்க விளையாட போகிறான்னு நினச்சிருப்பாங்க. ஆமா நான் விளையாட போகலாம், என்ன போடுறான்னு தவறான விஷயம். ஸோ அப்போ இதை வந்து இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான விஷயம். பள்ளிக்கூடம் திறந்த உடனே இதையும் கவனத்தில் கொண்டு குழந்தைகளை உளவியலாக தயார்படுத்துவதற்கும் இந்த மாதிரி தவறான நெறிமுறைகள் தவறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற குழந்தைகளை குற்றவாளி ஆக்காமல் அவர்களை மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுவதும் இன்னைக்கு உடனடி தேவை. இறுதியாக குழந்தைகளின் உரிமைகளை காக்க இந்த சமூகம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகம் ஒரு பிரச்சனையாக பார்க்கணும். எப்படின்னா, நீங்கள் 18 வயசு கீழே குழந்தைகள் சொல்லியாச்சு, இந்த 18 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த நம்ம நாட்டில் 45 விழுக்காடு இருக்காங்க. அப்படின்னா 132 கோடி 35 கோடின்னு வச்சா 55 கோடி யாரு குழந்தை இருக்காங்க. ஆனால் இந்த 55 கோடி குழந்தைகளுக்கான நம்முடைய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படுகிறதா, 55 கோடி குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் பேசப்படுகிறதா, 55 கோடி குழந்தைகளுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா, அந்த 55 கோடி குழந்தைகளுடைய ஹெல்த் சுகாதாரம் இருக்கு, அந்த 55 கோடிகளுடைய சமூக பிரச்சனையை அட்ரஸ் பண்ணப்படுதா, அந்த 55 கோடி குழந்தைகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுதா இல்லை அப்படிங்கிறது நியூஸ். அப்போ நான் என்ன சொல்லணும்னா, அந்த 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வாக்கு இல்லை, அங்கே வாக்காளராக கருதப்படுறாங்களா, ஓட் பேங்க் இல்லை, அதனால் அரசியல்வாதி கண்டுக்காமல் போயிட்டாங்க. இன்னைக்கு குழந்தைங்க பிரச்சனை பேசுகிறாங்களாம் பாருங்க. இன்னைக்கு வந்து குழந்தை 18 வயசு கீழே 45 விழுக்காடுங்கிற, இன்னைக்கு வந்து போன 10 ஆண்டுகளில் ஒரு டிஸ்கஷனாவது நம்முடைய மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்றுச்சா, இவ்வளோ வன்முறை அதிகரிச்சிருக்கு, இத்தனை குழந்தை பாலியல். அப்போ குழந்தைகள் பிரச்சனைகள் அரசியலாக்கப்பட வேண்டும், குழந்தைகள் பிரச்சனை எல்லாம் சாமானிய பிரச்சனையாக பேசணும், குழந்தைகள் பிரச்சனைகளை வந்து எல்லாரும் பேசணும். என்னோடய ஊர் ஒரு குழந்தை பாதுகாப்பான ஊர், இப்போ என்னோடய ஊரில் ஒரு குழந்தை தொழிலாளர் இல்லை, என்னோடய ஊரில் ஒரு குழந்தை திருமணம் இல்லை, எங்கள் ஊரில் ஒரு குழந்தைக்கு எந்த தீங்கிழைத்தல் இல்லை, எங்கள் ஊரில் எங்கள் குழந்தைகளை கடத்தப்படல, எல்லா குழந்தையும் தடுப்பூசி போடப்பட்டிருக்கு, எல்லா குழந்தையும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஊர் தாங்கணும். என்னுடைய ஊர் என்னுடைய குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஊர், என்னுடைய ஊர் ஒரு குழந்தைகளை கொண்டாடுற ஊர் அப்படின்னா தான் அந்த குழந்தைகளுக்கான மகிழ்ச்சியான உலகத்தை உறுதி செய்யும். அப்படி இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய வட்டம், என்னோட ஒன்றியம், என்னுடைய மாவட்டம், என்னுடைய மாநிலம் ஒரு குழந்தைகளுக்கு உகந்த மாநிலம். அப்போ இதற்கான பணி என்பது எல்லாரும் இணைஞ்சு செய்யணும். இதில் குடும்பத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது, எல்லா சார்ந்து இருக்கிற திட்டங்கள் சமூகங்கள் இருக்குது, மைய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது, எல்லாரும் இணைந்து செய்யணும். அப்போ இந்த குழந்தை நேய ஒரு குழந்தை பாதுகாப்பான கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பாதுகாப்பு கொள்கை இல்லை. குழந்தை பாதுகாப்பு கொள்கை கொண்டு வரணும் உடனே, குழந்தைகளுக்கான கொள்கை தமிழ்நாட்டில் இல்லை, அது ஒரு அரசு கொண்டு வரணும். குழந்தைகளுக்கான அமைப்புகளில் குழந்தை உரிமை, குழந்தை பாதுகாப்பு, குழந்தை உளவியல், நிபுணத்துவம், கல அனுபவம் கொண்டு வந்து இருக்கணும். சும்மா மன்னாரன் கம்பெனி மாதிரி உட்காந்துருக்கக்கூடாது,
பொறுப்பானவர்கள் இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குது. ஏதாவது ஒரு குழந்தை மீது நடந்த பிரச்சனை நடந்தால் மட்டும் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஒரு 60 பேர் ஒரு மாவட்டத்தில் உட்காந்துருக்காங்க, 60 பேர் அப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அவங்களோட வேலையில். ஒரு குழந்தைக்கு எது நடக்காமல் இருப்பதற்கான சூழலை உருவாக்கணும். அப்போ ஒரு குழந்தைக்கு எது நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலையில செஞ்சால் மட்டும்தான் ஒரு குழந்தை ஒரு பாதுகாப்பான, ஒரு குழந்தைக்கான உகந்த உலகம், ஒரு குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான உலகம், ஒரு குழந்தைகளுக்கு உரிய உதவக்கூடிய உகந்த தமிழகம் உருவாகும். எங்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி குழந்தைகளின் உரிமைகள் சார்ந்த வளர்ச்சி பற்றியும் கல்வி நிலை பற்றியும் மிக சிறப்பான முறையில் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. வாய்ப்பு வழங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.